வெயிட் லாஸ் பவுடர் செஞ்சு காட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க இந்த பவுடரை தொடர்ச்சியா சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு கரைஞ்சு நல்ல ஸ்லிம்மா காட்ட உதவி செய்யும்ப்பா. இந்த பவுடர் ஹெல்தியான பொருளை வச்சுதான்ப்பா செஞ்சிருக்கேன். அதனால டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே இந்த பவுடரை சாப்பிடலாம்ப்பா. அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா வந்து நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வந்து பிரண்டை எடுத்திருக்கேன். இந்த பிரண்டை வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இப்போ பிரண்டைனா என்னன்னே தெரியாது. அந்த காலத்துலலாம் பிரண்டை துவையல், பிரண்டை பொடி, பிரண்டை ஊறுகாய் இப்படிலாம் நான் சாப்பிட்ருக்கோம். இப்படிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு வலி, கால் வலி, ஷோல்டர் வலி இதுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இந்த பிரண்டை நல்லது. அவ்வளோ மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த பிரண்டை. கருவேப்பிலை எடுத்திருக்கோம்ப்பா. கருவேப்பிலையிலையும் அதிகமான நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. இந்த கருவேப்பிலையெல்லாம் அயன் சத்து இருக்குது, முடி நல்லா கருகருன்னு வளரும், நல்லா வந்து உங்களுக்கு கண் பார்வை நல்லா கிளியரா கிடைக்கும். வளரும் பிள்ளைகளுக்கு நம்ம கண்ணாடி போடுவதை தவிர்க்கலாம். இந்த கருகப்பிள்ளையும் நம்ம அந்த பிரண்டையும் வச்சுதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பொடி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்ப நம்ம வந்து பிரண்டைய நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த பிரண்டையப்பா நம்ம வந்து எப்படி கட் பண்ணணும்னா, இப்படி நல்லா கட் கட்டா ஜாயின் ஜாயிண்டா அப்படி இருக்கும். இந்த இதை வந்து நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கணும். இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நார் வரும். இந்த நாலு இதுலையுமே இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த நாலு முகனை இருக்கு இல்லையா, அந்த முகனைய வந்து இப்படி நார் மாதிரி வந்துடும். எடுத்துட்டு இதை வெட்டிடணும். இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த பிரண்டை எப்படி வாங்கி நம்ம வீட்டில் பதிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிரண்டை ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இப்போ இதில் எல்லாம் இதில் வந்து பூரா நார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படி கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். பாப்பா அம்மா வந்து ஒரு இது கருகப்பிலை எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருகப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சிருக்கேன். இப்போ இதை வந்து உருவி போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலப்பா நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பை நல்லா கரைக்கும், கெட்ட நீரையும் நல்லா கரைக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. நல்லா வெயிட் லாஸும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்படி கருவேப்பிலை எப்படி சாப்பிட்டோம்னா மலச்சிக்கலும் இருக்காது. இதை வந்து நம்ம கடாயுடைய சூட்டில் நம்ம இதை வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கருகப்பிள்ளையை நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கருகப்பிள்ளையை நல்லா வறுத்தாச்சு. நல்லா மொறுமொறுன்னு சவுண்ட் இருக்குது. அதே கடாயில் இது வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து வந்து நம்ம இதுவும் என்னமா இடுப்பு வலிக்கு முட்டி வலிக்கு ஷோல்டர் வலிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்தில் வந்து நம்மளுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குப்பா. இதை ஒரு 100 கிராம் எடுத்துக்கிடுவோம். இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல ஒரு மணம் வரும் வறுத்த பிறகு, அந்த அளவுக்கு வறுத்துக்கிடணும். இப்போ உளுந்தோடு நம்ம 25 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். இதை இதில் போட்டுக்கிறோம். கருப்பு உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ரெண்டையும் சேர்த்து வறுத்துடுவோம். இப்போ உளுந்தையும் கடலைப்பருப்பையும் நம்ம வறுத்துக்கிட்டு வரோம். நல்லா கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. இந்த இதில் ஒரு மிளகாய் போட்டுக்குருவோம். அதே இதிலையே இதெல்லாம் ஒரு 6-7 மிளகாய் போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. அம்மா இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். இதை இந்த இதோடு சேர்த்து வறுத்துக்கிடுவோம். மிளகாவும் அதுலேயே நல்லா வறுக்கட்டுருவோம். இப்போ நல்லா வறுத்தாச்சுப்பா. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி மாற்றிக்கிடுவோம். நல்லா ஒரு உளுந்து உடைய வறுத்த மணம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். அதே கடாயில் 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம். 1 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிடுவோம். இப்போ இதையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். இப்போ புரிஞ்சிருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். அதே கடாயில் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பிரண்டையை இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா வதக்கிக்கிடுவோம். Thank you.
பிரண்டை வந்து நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நம்ம ஊற்றி வைக்கல ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதிலே நல்லா வதக்கிடணும். இல்லாட்டா கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது நாக்கு வந்து அரிக்கும். அதனால கொஞ்சம் நல்லா அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சு நல்லா வதக்கிடுவோம். அம்மா வந்துப்பா வெள்ளை பூண்டு உரிச்சிருக்கேன், நல்லா ஒரு 6-7 பீஸ் இருக்குது, இதை இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் அதோட சேர்த்து வதக்கிடுவோம். பிரண்டையை வந்து அம்மா வந்து பாதி இது நல்லா வதக்கிட்டேன், அது அதுக்கு அடுத்து தான் நல்லா உங்களுக்கு வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன். இப்போ வெள்ளைப்பூண்டும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம புளி போட்டுக்கிடுவோம். நம்ம பிரண்டை போடுறதுனால அது வந்து அரிப்பு தன்மை இருக்கும், அந்த புளி போட்டால் அந்த அரிப்பை வந்து அதை எடுத்து விட்டுரும். அதனால் இதை போட்டுக்கிறோம். கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம். இதை லைட்டாக ஒரு வதக்க வதக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா வதக்கியாச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார் சின்ன ஜார் எடுத்துக்குவோம். இப்போ காம்பு ஃபுல்லாக எடுத்தாச்சு, வத்தல் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த கருப்பு உளுந்தையும் கடலைப்பருப்பையும் மிக்சி ஜாரில் போட்டுக்குருவோம். இதை அம்மா உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ உளுந்தை வந்து நம்ம மிக்சியில் அடித்தாச்சு. இப்போப்பா சின்ன ஜாராக இருக்குது, அதனால் பத்தாது. இப்போ பெரிய ஜாரில் இதை போட்டுக்குருவோம். கரகப்பில் எள்ளு, சீரகம், மிளகு. சின்ன ஜார்லேன்னா உங்களுக்கு உளுந்து வந்து ஃபாஸ்ட்டாக அரைச்சிரும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பிரண்டை இருக்கு இல்லையா, வெள்ளைப்பூடு, புளி, பெருங்காயப்பொடி, உப்பு போட்டிருக்கோம், இதை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருந்த உளுந்தை இதில் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் இருக்கட்டும். இப்போ போய் உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் பொடி இருக்குது, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நார் நாராக இன்னும் கொஞ்சம் அடிக்கணும். இந்த பரபரன்னு இருக்குது. இன்னும் ஒரு 2 சுத்து சுற்றி கொண்டு வரேன் மிக்சியில். இப்போ மிக்சியில் அடித்தாச்சு, நல்லா பொழு பொழுன்னு இருக்குது, கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ நம்ம பிளேட்டில் போட்டுக்கிறோம். நல்லா ஆற விடணும். நல்லம்மா மணம்ப்பா, நல்ல ஒரு வாசனை. இப்போப்பா அம்மா வந்து தோசை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வீட்டில் எப்பயும் போல் நார்மலாக தோசை மாவு. இப்போ வந்து நம்ம வந்து பிரண்டை பொடி அரைச்சி வச்சுருக்கோம், வெயிட் லாஸ் பிரண்டை பொடி அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பொடி போட்டுக்கிடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு, கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி துளிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம டிஷ்யூ வச்சு, டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா துடைச்சிடுவோம். லைட்டாக எண்ணெய் தொட்டுக்கிடுவோம், டிஷ்யூ பேப்பரை வச்சு தடவிட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம பிரண்டை பொடி தோசையை ஊற்றிடுவோம். ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும். 1/4 டீஸ்பூனுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க.
இப்ப மேல ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. இத அப்படி அடியில கூடி பரட்டி போட்டுக்குறோம். பரட்டி போட்ட பக்கம் வேகட்டும். தோசை வெந்துருச்சுப்பா. இப்போ பிளேட்ல எடுத்து மாத்திக்கிடுவோம். சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு வெயிட் லாஸ் பிரண்ட பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலா நம்ம வீட்டில் வச்சிருக்க தோசை மாவு. தோசை மாவுல தோசை சுடுவோம். எவ்வளவு மெல்லிசா பண்ணுமோ அவ்வளவு மெல்லிசா போட்டுக்கோ. இதமா ஒரு கால் டீஸ்பூன் பால் நல்லெண்ணெய் விட்டுக்கிருவோம். இப்ப நல்லா முருகலா நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மேல அப்படியே இந்த பிரண்டை பொடிய போட்டுக்கிருவோம். அவ்வளவுதான்ப்பா, பிரண்டை பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து மாத்திக்கிருவோம். நல்லா முருகலா வந்திருக்கு. அவ்வளோதான்ப்பா, வெயிட் லாஸ் பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்படி நம்ம ஒரு பாட்டில் இப்படி போட்டு வச்சுக்கலாம். நம்ம டெய்லி இப்படி வந்து டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூனு இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டு நம்ம தோசை மாவில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை தோசை மேலே பொடி போட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பாடில் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல நம்ம உடம்புல உள்ள வெயிட்டை நல்லா குறைக்கும். கெட்ட நீர் கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா அகற்றக்கூடியது இந்த பிரண்டை பொடி. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம்ப்பா. உங்களுக்கு தேவை இருந்தால் உங்கள் வீட்டில் என்ன குழம்பு வச்சுருக்கீங்களா, என்ன கிரேவி வச்சுருக்கீங்களா, தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். இது வந்துப்பா இந்த பிரண்டை பொடி வந்து நம்ம பாடியில் உள்ள வெயிட்டையும் நல்லா குறைக்கும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட நீர் ஊழல் சதைகளெல்லாம் நல்லா குறைக்கக்கூடியது இந்த பிரண்டை. அதுவும் போக நம்ம எலும்புகளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. தேய்மானம், இடுப்பு தேய்மானம், முட்டிக்கால் தேய்மானம், ஷோல்டர் தேய்மானம் இதுகளுக்கெல்லாம் சிறந்த மருந்து இந்த பிரண்டை பொடி. இந்த தோசையை வந்துப்பா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், டின்னருக்கும் வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லதாகவும் இருக்கும். இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.